சாரேகாமா கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வாங்க சார். அடிப்பட்டது மூக்குல தானே, கை எதுக்கு போடுறீங்க? மூக்க மேல போட முடியாது இல்லையா? கேள்வி கேட்காம வா. ஏய் அர்ஜுன், இந்த மனுஷன் வர, சீக்கிரம் வாடா. வா 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 வாங்க வாங்க வாடா உட்காரு வாங்க வா. இத்தனை பேருமா? வாடா வண்டி ஏறுங்க. வா ரோஜா வா. ஏம்பா, நம்ம ஹாஸ்பிடல் போறோமா இல்ல எக்ஸிபிஷன் பார்க்க போறோமா? எக்ஸிபிஷனா சொல்லுங்க. குடும்பமே ஏறி உட்கார்ந்துருக்கீங்க, அது மூக்கு உடைஞ்ச எனக்கு ஏறாயும் இல்ல. என்ன கொடுமை, நீ எல்லாரும் இங்கே இருங்க, நானு ரோஜாவும் டூ வீலர்ல போயிட்டு சொல்றத கேளு. டூ வீலர்ல போவேன், கார்லயே போலாம். வேண்டாப்பா, இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா என்ன ஐசியூல சேர்த்துருவாங்க. திரும்ப இந்த சைக்கிள் கேப்ல இதெல்லாம் தேவையா? ஏய் இருக்கட்டும்டா, கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் கூட வெளியில போகும்போது வெறும் தலையோட போக கூடாது. ஆமா, சமயப்படுத்த மாரியம்மா, என் பையனோட மூக்கு மட்டும் சரியாயிடுச்சுன்னா வெள்ளியில நான் மூக்கு செஞ்சு உன் உண்டியல்ல போடுறேன். ஆமா, ஐயோ முடியல, சாவிங்க பாத்து பாத்து போங்க. ரோஜா பத்ரோ அண்ணா, பத்ரோ உட்காருங்க சார். பாத்து ஜாக்கிரத, பாத்து பாத்து புடிச்சுக்கோ. உள்ள போங்க. கொஞ்சம் வண்டிய ஓரமா நிறுத்து. எதுக்கு சார்? நீ நிறுத்து சொல்ற. ஏன் சார் வண்டிய நிறுத்த சொன்னீங்க? நாம இப்ப போய் டாக்டர் பார்க்கணும், அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம். டாக்டர் வீட்டுக்கு போலாம், அது பிரச்சனை இல்ல. அப்போ என்ன சார் உங்க பிரச்சனை? எதுக்கு இப்ப வண்டிய நிப்பாட்ட சொன்னீங்க? தலை நிறைய மல்லிகை பூ வச்சிருக்க, நீ பிரேக் போடும் போதெல்லாம் என் மூக்கு அது மேல முட்டுது. இந்த பூ வேற ரொம்ப வாசனையா இருக்கு சார். வாசனையா இருந்தாதான் அதுக்கு பேரு பூ. சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும், என் தலையில வேணா வச்சுக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்து பாரு. ஓவர் வாசனையில மூச்சு வாங்குது சார். மூக்கு வீங்கி போச்சு, செவந்து போச்சுன்னா சொல்றீங்க, இந்த வாசனை மட்டும் கரெக்டா தெரியுது. சரி விடுங்க, வழக்கம் போல எடுத்து கீழே போட்டுட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம், அம்மா வச்சு விட்டு பூ. வீட்டுக்கு போகும்போது தலையில பூ இல்லனா அம்மா யோசிப்பாங்க, மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும். வழக்கம் போல நாம புருஷன் போட்டாட்டி இல்லன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் பூவை என்ன பண்ணட்டும் சார்? என்ன பண்ணலாம்?
இப்படி பூ எடுத்து முன்னாடி விட்டதுல நீ முன்ன விட ரொம்ப அழகா இருக்க. என்ன சார், இப்பெல்லாம் என் அழக ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரு, நானா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு ஒன்ன சன் லைஃப்ல பார்த்தேன். கேஆர் விஜயா தல நிறைய மல்லிகைப்பூ வச்சு இதே மாதிரி முன்ன விட்டுக்கிட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும்னு பாடினாங்க. அசப்புல நீ கொஞ்சம் கேஆர் விஜயா மாதிரியே இருக்க. சார், நான் அவ்வளோ அழகா இருக்கேனா? என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்? என்ன சொன்னாலும் நம்பர பாத்தியா? அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். சரி, வண்டி ஏடு. வீட்ல என்னவோ மூக்கு பிடிச்சிட்டு வலி வலி. நீங்க வலி எனக்கு தானே தெரியும். ரோஜா, அங்க ஒரு கோவில் இருக்கு பாரு, அங்க வண்டி நிப்பாட்ட. எதுக்கு சார்? நீ போ சொல்ற. ரோஜா, லெஃப்ட்ல இருக்கு பாரு. ஏய், லெஃப்ட்ல கோவில் இருக்கு பாரு. இந்த கோவில் தான். இதேதான். நிப்பாட்ட. சார், சார், எங்க சார் போறீங்க? கோவிலுக்கு போய் என் மூக்கு உடைச்சவங்க அந்த மூக்கு வழியாவே ரத்த வழிஞ்சு போய் சேரணும்னு வேண்டிக்க போறேன். வேண்டாம் சார், வேண்டாம், விட்டுருங்க. இல்ல ரோஜா, விட முடியாது. என் மூக்கு உடைய யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்கள கடவுள் தண்டிக்கிட்டோம். சார், ஏன் சார் திருப்பி திருப்பி சொல்றீங்க? தூக்க கலக்கத்துல நீங்க பாத்ரூம்க்கு போயிருப்பீங்க, அங்க நீங்களா அடிச்சுக்கிட்டு உங்க மூக்கு உடைஞ்சிருக்கும். இப்ப போய் இதுக்கு காரணமானவங்கள தண்டிக்கணும்னு வேண்டிக்கிட்டா அந்த கடவுள் தேவையில்லாம உங்களை தான் சார் தண்டிப்பாரு. இல்ல ரோஜா, இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மூக்கு உடைச்சவங்க மூக்கு வழியாவே. சார், 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 இப்ப என்ன சார் கடவுள் கிட்ட வேண்டிக்கணும், அவ்வளவுதானா? நீங்க இங்க இருங்க, நான் போய் வேண்டிக்கிட்டு வரேன். இல்ல ரோஜா, எனக்கு நானே தான் போய் வேண்டிப்பேன். அவங்க மூக்குல ரத்தம் வழியணும். ஐயோ சார், போதும் சார. ஏன் சார் அதையே சொல்றீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே. இல்லாம தான் இருந்துச்சு. நீதான் வந்து என் மனசை மாத்தி கும்பிட வச்சிட்ட. அதுவும் உனக்காக தான் போய் ஒரு முறை கடவுளை வேண்டிக்கிட்டேன். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா நான் உங்களுக்கு முன்னாடியில இருந்தே சாமி கும்பிட்டு இருக்கேன். சோ பக்தியில நான் தான் உங்களை விட சீனியர். நீங்க வேண்டறதை விட நான் வேணாதான் உடனே நடக்கும். அதுக்குதான் சொல்றேன், நான் போயிட்டு வரேன். ஓகே, சரி, நீ போய் வேண்டு. இந்தங்க இந்தங்க ரோஜா. என்ன சார்? ஆனா ஒண்ணு, என் மூக்கு உடைச்சவங்க மூக்குல இருந்து. சார், புரியுது சார், மூக்குல மட்டும் இல்ல, அவங்க வாயில, கண்ணுல, மூக்குல எல்லா இடத்துலயும் ரத்தம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயோ, என்ன வேண்ட போறணும் சார்? பண்றதையும் பண்ணிட்டு இப்ப சாமி போய் வேண்டிக்கிட்டு நிக்கிறா பாரு. மூக்குல ரத்தம் வரும்னு சொன்னதும் பயந்து போயிட்டா. இப்ப அங்க போய் தெரியாம பண்ணிட்டேன். அர்ஜுன் சாருக்கு மூக்கு சரியாகணும்னு வேண்டிட்டு இருப்பா. கடவுளே, நான் ஏதோ விளையாட்டா செய்ய போய் அர்ஜுன் சாருக்கு உண்மையிலேயே மூக்குல பிரச்சனை வந்துருச்சு. அவரு மூக்கு சரியாயிடணும். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. Oh.
வேண்டிக்கிட்ட சார். சார் இந்தாங்க சார் பிரசாதம். என்ன வேண்டிக்கிட்டியா? ஆமா சார். நான் சொன்ன மாதிரி தானே வேண்டிக்கிட்ட? ஆமா சார். ப்ராமிஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான வேணும் சார். அங்க டாக்டர் போய்டுவாரு சார், சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க, வண்டியில இருங்க. ரோஜா. என்ன சார்? பூ பின்னாடி இருக்கு. போதுமா சார்? ரோஜா இப்படி விட்டாதான் ரொம்ப அழகா இருக்க. ரோஜா. டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர். இரு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள டாக்டர் டாக்டர். பாத்து டாக்டர். பாத்து தான் பண்றேன். அம்மா வந்து ஐயோ வாய் தர. டாக்டர் மூக்குல தானே அடிபட்டிருக்கு, ஏன் வாய்க்குள்ள டார்ச் அடிக்கிறீங்க? ஏமா வாயில அடிச்சா மூக்கு வழியா வெளிச்சம் வந்துச்சுன்னா சில்லு உடஞ்சிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். எங்கயோ இருட்டுல போயிட்டு கண்ணா பின்னு இடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேமேஜ் ஆயிருக்க டாக்டர். எங்கேயும் இடிக்கல டாக்டர், நான் படுத்திருந்தேன், யாரோ என் மூக்குல ஓங்கி குத்துன மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வலி ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பெயினா இருக்கு டாக்டர், முடியல டாக்டர். யாரோ தூங்கும் போது குத்துனாங்களா டாக்டர்? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல அர்ஜென்ட் ரூமுக்கு யாரோ, அந்த யாரோ வர முடியாது, நீ தான் வரணும். அதான் டாக்டர் கனவுல யாரோ வந்து அவர் மூக்குல குத்திருப்பாங்க. ஏமா கனவுல யாரு ஒண்ணா வரல, ஆனா மூக்க பார்த்து குத்துவாங்களா? இது என்ன கனவு, திருடி கனவா? கேளுங்க. அதான் டாக்டர் எனக்கும் டவுட்டா இருக்கு. வந்தது கனவு இல்லனா இவர் திரும்பி படுத்திருக்கும் போது கட்டல அடிச்சிருப்பாரு, அதுல சில்லு உடைஞ்சிருக்கும்ல. ஏமா நீ சொல்றது நம்பற மாதிரி இருக்கா? கட்டல இடிச்சுக்கிட்டாலோ இல்ல கவுந்து கீழே விழுந்தாலோ பல்லுதான் உடையும், சில்லு உடையாது. இல்ல சில்லு உடையறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்ல வரேன். யாரோ வேணும்னு குத்தி இருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு. ஏமா உன் புருஷன் மேல இருக்க கோபத்துல நீயே அவன் மூக்குல குத்திட்டியோ? ஏன்னா நீதான் அர்ஜுன் பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற ஆளு. ஐயோ டாக்டர் இல்ல, அவர் எப்பவுமே மேல படுப்பாரு, நான் கீழே படுப்பேன். அதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஐயோ நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். பொண்டாட்டிக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா உனக்கு உன் புருஷ மூக்கு மேலேயே கோபம் வந்து. ஆமா நீ ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்ண பொண்ணு தானே? ஏன்னா உன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன். நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டெனோவா இருந்தாலும் ஒரு நர்ஸ் மாதிரி எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறத நான் பார்த்துருக்கிறேன். டாக்டர் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் ஸ்டாஃப் நர்ஸ் வெளியே போயிருக்காங்க, அதனால நான் சொல்ற மருந்த இன்ஜெக்ஷன்ல ஏத்தி நீ தான் அர்ஜுனுக்கு ஊசி போடணும். டாக்டர் ரோஜாவா? நோ ப்ராப்ளம். பாரு இருட்டிலேயே உன் மூக்க பார்த்து குத்தனவ வெளிச்சத்துல ஒரு ஊசி குத்த மாட்டால? டாக்டர்
நான் தான் அவர் மூக்குல குத்துனானே நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? முதல்ல இன்ஜெக்ஷன் போடுமா. டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? பேசாம நீங்களே இன்ஜெக்ஷன் போடலாம்ல. போட முடியாதுப்பா. இங்க பாத்தியா, மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. உன் பொண்டாட்டி உன் மூக்க உடைச்ச மாதிரி என் பொண்டாட்டி என் கைய உடைச்சிட்டா. என்ன டாக்டர், ஒரு சின்ன சண்டைக்கா இப்படி கைய உடைச்சிட்டாங்க? அதுக்கு நான் எவ்வளவு பெட்டர். என்னமா முனங்குற? ஒண்ணு டாக்டர், இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இந்த ஆயின்மெண்ட நல்லா இந்த மூக்கு, சாரி சாரி சாரி, இந்த மூக்குல நல்லா தடவி விட்டுட்டு என் ரூமுக்கு கூட்டிட்டு வா. நான் மெடிசன் எல்லாம் எழுதி தரேன். வரட்டா? வர தம்பி. ரோஜா, மெதுவா ஏதாவது கோவம் இருந்தா அத இதுல காட்டிராத. சார், மெடிக்கல் வேலைய நான் ஒரு ப்ரொஃபஷனா நினைச்சு செய்யல சார். இதையும் ஒரு சர்வீஸா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஊசினா பயம். நான் மெதுவா தான் சார் ஊசி போடுவேன். உன் கையில ஊசி போடுறதுனா ஒரு நாளைக்கு 100 ஊசி கூட போட்டுக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? இல்ல, அப்பதான் கொஞ்சம் மெதுவா குத்துவேன்னு சொன்னேன். சரி, நீ ஊசி போடு. பரவாயில்ல, உனக்கு என் மேலயும் அக்கறை இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த நேரம் நான் ஒரு நர்ஸ், நீங்க ஒரு பேஷண்ட். என்னது, நான் பேஷண்டா? பேசாம வாய துறக்காம இருந்திருக்கலாம். அது எப்பவுமே பெஸ்ட் சார். முதல் வாசனை தூங்கி வழிகின்ற காற்றை எழுப்புதை. அவனே வலிக்குதுன்னு சொல்லிருக்கான். எல்லாரும் அர்ஜுனுக்கு மூக்கு உடைஞ்ச கவலையில் இருக்கோம். இவளுக்கு இடுப்பில் சாவி குத்து கேட்குது. அது சரி, ஒரிஜினல் பொண்டாட்டியாக இருந்தால் கவலைப்படுவாள். ம்,
இது அக்ரிமெண்ட்டுக்கு நடிக்க வந்த கேஸ் தானே. என் போராத நேரம் அந்த பார்ட்டியில் ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடி தோச்சிட்டேன். இவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நேரடியாக பேச வேண்டிய வார்த்தையே இப்படி மைண்ட் வாய்ஸில் பேச வேண்டியதாக இருக்கு. என் பொண்டாட்டி இடுப்பில் தொங்க வேண்டிய சாவி இவ இடுப்பில் தொங்கிட்டு இருக்கு. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? டாக்டர் என்ன சொன்னாருன்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. ஐயோ, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு. ரோஜா, நீ சொல்லுமா என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாரு, அப்புறம் இந்த கிரீம் தடவி விட சொன்னாரு. இன்ஜெக்ஷன் போட்டது ரோஜா தான். அப்படியா? அப்ப நீ கவலையே படாத, ரோஜாவோட கை ரொம்ப ராசியான கை, நீ உடனே வந்து குணமாயிடுவ. ஐயோ மருமகளே, ஒண்ணு பண்ணு. ஊர்ல உலகத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உன் மருமகளை விட்டு அவங்களுக்கு எல்லாம் ஊசி போட சொல்லு. 5 வருஷம் 6 வருஷம் டாக்டர் படிச்சதெல்லாம் வேஸ்ட். இவ தானே கை ராசி, இவளையே போட சொல்லு. இவ ஒருத்தி அண்ணி, மத்தபடி அண்ணனுக்கு மூக்குல உள்கா எதுவும் இல்லையே? ஒண்ணும் இல்லையா? மூக்குல சில்லு உடைஞ்சிருச்சு. ஐயோ சில்லா, சரியான வலி. என்னடா சொல்ற? சின்ன வயசுல இருந்து உனக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்தேனே, இப்ப இப்படி வந்து சொல்றீடா? என்னடா இது? பெட்ரூம்ல உடைஞ்சிருக்கு, இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சவனுமே. இல்லம்மா, பெட்ரூம்ல கீழே விழுந்து கூட சில்லு மூக்கு உடைஞ்சிருக்கலாம்ல. கல்பனா, சில்லு மூக்கு உடைஞ்சிருக்குன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பேசாம நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இன்னைக்கு நைட் ஃபிளைட்லயே நானும் அர்ஜுனும் சிங்கப்பூருக்கு போய் அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உங்கள் ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாம டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.